இதை பற்றி வாதிக்க, இதை பற்றி தர்க்கம் பண்ண, இதை பற்றி சிந்திக்க முடியாத இந்த திமுக குப்பைகள், திராவிட கூடர்கள், ஒட்டு திண்ணைகள், களவாணிகள் என்ன பண்ற விமர்சிப்பது? எதையாவது ஒண்ணு கோடி கோடியா பணம் வருது சீமானனுக்கு, கொஞ்சம் தரமாட்டார, நாங்களும் பல தடவை கேட்டு பாத்துற, கொஞ்சம் கொடுங்கண்ணே, நாங்க புழைச்சிக்கிறோம், ஒரு நாலஞ்சு சேனல் யூடியூப் சேனல் தொடர்ந்து சாட்டை மாதிரி பல வேட்டையில பண்றோம்னா அண்ணன் படத்தை வச்சுக்கிட்டு எத்தனை கோடி, 2000 கோடி இருக்குன்றாங்க. இசுசுகாரே 1 கோடின்றாங்க. என்ன இசுசுகாரே, இவங்க தான் மேனுபேக்சரிங் பண்ற மாதிரி. அந்த இசுசுகாருக்கு மார்க்கெட்டிங் பண்ணி விடுறதுக்கு நானே ஒரு கோட்டை வழங்க போட்டு இசுசுக்கு எங்க அண்ணன் மார்க்கெட்டிங் பண்ணிருக்காரு, 2 கோடி நீ கொடுக்கலான்னு கேட்கணும். முதல்ல இசுசுக்கு மார்க்கெட்டிங் அவர் தான். ஏன்னா நாங்க ஏமோ ரஜினி கருணாநிதிலாம் பிறக்கும் போதே பென்சுகாரோட வந்த மாதிரியும் அவரே சொல்றாரு. நெஞ்சுக்கு நிதியில 272 பக்கத்துல சொல்றாரு, எங்க அம்மா அஞ்சு குத்திரை போயிட்டு தமிழ் மீது கொண்ட தீராத பற்று, எப்படி தமிழ் மீது கொண்ட தீராத பற்றுல அம்மா அஞ்சு குதிரை போயிட்டு சென்னைக்கு போன 5 ரூபா கேட்டேன், போட செல்கூட போ அங்க தள்ளி போ தர முடியாந்துச்சு அப்படின்னு உடனே கோச்சிட்டு போய் திருட்டு ரயிலேறி வந்தங்கிறாரு. அவர் தான் சொல்றாரு. இப்ப நம்ம திருட்டு ரயில் சொல்றோம்னா துரைமுருகன் திருட்டு ரயில் சொல்றாரு, அண்ணன் சீமான் திருட்டு ரயில் சொல்றாரு, கருணாநிதி அவதூறுபடுத்துறாரு. அண்ணன் சீமானது கார் இருக்குன்னு அப்படி விட்டு போட்டாரு. ஆனால் ஆசியாவின் பெரிய பணக்காரர்கள், 48 தொலைக்காட்சி வச்சிருப்பவர்கள், 13 படங்கள், ஒவ்வொரு படத்துக்கும் 5 கோடி போட்டு எடுத்த உதயநிதி தந்தையா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, அபிடவிட்ல காரே இல்லையா, கார் இல்ல. எங்களுடைய மரியாதைக்குரிய அன்னியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல சாமி கும்பிட போறாங்க. எப்படி கார் கிடையாது, ஆனா தனி ஹெலிகாப்டர் இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு மோசமான விமர்சனங்கள் இப்போது பணம் வருகிறது. தத்துவார்த்த ரீதியாக, சித்தாந்த ரீதியாக நாம் தமிழ் கட்சி மீது ஒரு குறை, 0.00 ஒரு விழுக்காடு குறைய யாரால் சொல்ல முடியுமா? கொச்சைப்படுத்துவதற்கான விமர்சனத்தை மட்டும்தான் வைக்கிறான். இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம கொடுக்கிற அழுத்தத்தில் தானே நாம் தமிழ் கட்சி வேட்பாளரை விலை கொடுத்து வாங்க பாக்குறது, மிரட்டுறது, உருட்டுறது. நீ மிரட்டுறதுக்கும் உருட்டுறதுக்கும் என்னை கூட சிறையில் இருக்கும்போது ஒரு காவலர் வந்து பார்த்து என்னங்க பெயில் ஆச்சு அப்படின்னா, ஒண்ணு இல்ல கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கு, நீங்க ஒரே ஒரு கோரிக்கை அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களை உடனே விடுதலை சொன்னாங்க. என்ன கோரிக்கை? வெளியே வந்தோடனே அண்ணன் நாம் தமிழ் கட்சி ஆதரிச்சு பேசக்கூடாது, திமுகவை எதிர்த்து பேசக்கூடாது. இந்த ரெண்டு கோரிக்கைகளை உங்க மனைவி சைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு பெயில். ஏய், நீ கொடுக்கிற பணத்துக்கும் நீ மிரட்டுவதற்கும் உன்னுடைய பணத்திற்கும் நான் பணிஞ்சு போய் உனக்கு சாதகமாக பேசுவதற்கு உன்னிடத்துல அடிபணிஞ்சு நிற்பதற்கு நான் என்ன ராஜீவ்காந்தி கல்யாணத்தை நினைச்சா? நான் சீமான் தம்பிடா, நான் சீமான் தம்பி. ஒரு சாதாரண இளைஞர், ஒரு சாதாரண இந்த வீராணத்துல, ஒரு குக்கிராமத்துல, வீராணத்துல படிக்க பிழைக்க வழி இல்லாம வீராணத்துல இருந்து இருப்பகுளத்துக்கு போய் ஆடு மாடு மேய்ச்சி அம்மா கழனியில வேலை பார்த்து கூலி வேலை பார்த்து அந்த காசுல படிச்சு வீட்டை வாழ வைக்கணும், வீட்டு தங்கச்சிய கல்யாணம் பண்ணணும், கார் வாங்கி கொடுக்கணும்ங்கிற கனவோடு திருச்சிக்கு மெடிக்கல் ரப்பா போனேன். அரசியல் தெரியாது, என்ன ஒண்ணும் தெரியாது, தமிழ் பற்று உண்டு, அதை தவிர வேற எதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாத என்ன என்னுடைய விரலை பிடிச்சு, இதுதான்டா தம்பி தமிழ் தேசியம், இவன் தாண்டா நம்ம தம்பி தலைவர், இதுதான்டா உலக அரசியல், இந்த புத்தகத்தை படிடா, இப்படி மேடை நில்லுடா, இப்படி மைக்க பிடிச்சு பேசுடா, 5 நிமிஷம் உனக்கு நீ 5 நிமிஷம் பேச போறியா, முதல் 1 நிமிஷத்துல மக்களை மிரட்டி உட்கார வைடா, ஒரு கைத்தட்டை வாங்கடா, மெஸ்மரிசம் பண்ணுடா, கீழே இருக்கவன்லாம் நம்முடைய உறவுகள் நினைடா, அப்படி பேசுடா, இப்படி பேசுடா, இதை பேசுடா, அதை பேசுடா, கண்ணியமா பேசுடா, கவனமா பேசுடா, நீ வளரணும்டா, தலைவனாக மாறணும்டா, மக்கள் உன்னை ரசிக்கிறா, உன்னை நேசிக்கவும் செய்யணும் சொல்லிக் கொடுத்த என் அண்ணனுக்கு நான் எப்படா துரோகம் பண்ணுவேன், எப்படா துரோகம் பண்ணுவேன். ஏய், என்னை வளர்த்தெடுத்த என் அண்ணனுக்கு நான் துரோகம் பண்ணுவது என் பெத்த தாயோட மார அறுத்து எரியதுக்கு சமம்டா. அந்த ஈன புத்தி என் பரம்பரையா. காசுக்கு விலை போயிருவான், அப்படி போயிருவான், இப்படி போயிருவான், பிச்சைக்கார பிள்ளைங்க. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி கல்யாணம் சொல்ல போல பொழைக்கிறதுக்கு வைகோ போல வாழ்ந்து செத்து போயிடலாம், வறுமையில கூட வாழலாம், ஆனா வைகோ போல வாழக்கூடாது. கூட இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்க எல்லாத்தையும் சொல்றேன், உங்கள் ஒவ்வொருவருக்குமான முகமும் முகவரியும் யாரு? நம் இனத்தின் முகமும் முகவரியும் நம் தலைவன் பிரபாகரன். நம்முடைய முகம், நம்முடைய முகமும் முகவரியும் நம் அண்ணன் சீமான் தான். சாகர வரைக்கும் நிக்கிறோம், வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ சாகர வரைக்கும் நிக்கணும்.